ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இஸ்ரே. இன்றைக்கி நம்ம ஒரு ஏசியில் என்ன டெம்பரேச்சர் வச்சா பெஸ்ட்டாக இருக்கும், அதே நேரத்தில் என்ன டெம்பரேச்சர் வச்சா நம்ம இபி பில் கம்மியாகும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு ஏசியில் பெஸ்ட்டான டெம்பரேச்சர் செட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22-26. ஏன்னா இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூலிங் பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும், அதே நேரத்தில் இபியும் பெரிய அளவில் கம்மியாகும். அதே நேரத்தில் நம்ம ஏசி ஆன் பண்ணும்போதே ஒரு சில எடுத்த உடனே 18 அல்லது அது கீழே 16 இன்னும் கம்மியாக போச்சு அப்படின்னா அதையும் வச்சுருவாங்க, அந்தளவுக்கு வைப்பாங்க. இந்த மாதிரி கம்மியாக வைக்கிறதுனால அவங்களுக்கு வந்து கூலிங் நல்லா கிடைக்கும், டக்குன்னு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஆக்சுவலி அப்படி இல்லை, நீங்கள் ஒரு ஏசியில் எடுத்த உடனே 18 வச்சிங்கனாலும் 22-24 வச்சிங்க அப்படின்னாலும் அந்த ஏசி ஒரே அளவு தான் கூலிங் கொடுக்கும். ஆனால் 18 வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நேரம் ஓடி உங்களுக்கு இபி பில்லும் அதிகமாகவும் இதாக இருக்கும். அதே நேரத்தில் 24 வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமே கட் ஆஃப் ஆயிரும், அல்லது இன்வெர்டராக இருந்தது அப்படின்னா அதனுடைய ஸ்பீடை ஆர்பிஎம் வந்து குறைச்சிரும். இதனால் வந்து இபி பில் முக்கியம் ஒன்று. ரெண்டாவது 22-26 வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இபியும் பெரிய அளவில் கம்மியாகும். நான் 26 கூட வைக்கிறது இல்லைப்பா, அதை விட அதிகமாக வைக்கிறேன், நான் 27 வைக்கிறேன், 28 வைக்கிறேன், அல்லது 29 வைக்கிறேன் அப்படின்னாலும் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. நீங்கள் எந்த அளவுக்கு அந்த டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணுறீங்களோ அதிகப்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இபி பில் கம்மியாகும். ஆனால் உங்களுக்கு அது போதுமா அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் செக் பண்ணிங்க. ஆக்சுவலி நான் வந்து எவ்வளோ டெம்பரேச்சர் வச்சு செட் பண்ணுவேன் அப்படின்னா 27-29 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வச்சுருவேன். ஏன்னா எனக்கு அதுவே போதுமான கூலிங்காக இருக்குது. எங்கள் வீட்டில் எந்த அளவுக்கு கரண்ட் பில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் நைட்டு ஃபுல்லாக யூஸ் பண்ணுவேன். டெம்பரேச்சர் வந்து 28-29 இந்த ரேஞ்சுக்குள்ளே வச்சு நான் பயன்படுத்துவேன். எங்களுக்கு வந்து 450 ரூபா கரண்ட் பில் மொத்த வீட்டுக்குமே வந்திருக்கு. அதனால் நீங்கள் டெம்பரேச்சர் எந்த அளவுக்கு சேஞ்ச் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு இபி பில் மாறும். இதே நான் 18 வச்சுருந்தேன் அப்படின்னா எங்கள் வீட்டுக்கு கரண்ட் பில்லு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 2000-3000 வரைக்கும் கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு டெம்பரேச்சர் எது வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம், எதில் இபி பில் கம்மி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு இன்னொரு ஐடியாவும் கிடச்சிருக்கோம். இந்த வீடியோ நீங்கள் மட்டும் தெரிஞ்சுக்காங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து நிறைய பேர்த்துக்கு ரீச் ஆகும். அதே நேரத்தில் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கான்னு ஒருக்கா செக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்துங்க, அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.